அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கன்னிராசி. கன்னிராசிக்காரங்க எதையுமே கூர்ந்து கவனித்து மனதில் பதிய வைத்து கொள்வாங்க. அபார திறமை அவங்கக்கிட்ட எப்பவுமே இருக்கும். எதுலேயும் அவசரம் இல்லாமல் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியங்களும் நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க தான். இவர்கள் மற்றவர்களை பேச வைத்து ஆழம் பார்ப்பதில் வல்லவர்களாக இருப்பாங்க. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியங்க கன்னிராசிக்காரங்க. அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த 16 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறதெல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வாங்க நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த 16 நாட்கள் சுடலை மாடனின் அருள்வாக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த 16 நாட்கள் சுடலை மாடனின் அருள்வாக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருமானத்திற்கு எந்த ஒரு குறைவும் இருக்காதுங்க. உறவினர்கள் வருகையால் வீட்டில் ரொம்ப மன மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பீங்க. அதெல்லாம் நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் ரொம்ப பெருமைப்படுற ஒரு விஷயம் நடக்கிறது. அதே மாதிரி சகோதரர்களால் நல்ல ஒரு அனுகூலமான பதிலெலாம் உங்களுக்கு கிடைக்கிறது. புதிய முயற்சிகள் அனைத்திற்குமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சாதகமான பதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதே மாதிரி புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குற மாதிரியோ அல்லது புதிதாக ஏதாவது செய்கிற மாதிரியோ இருந்ததுன்னா அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம். தந்தையுடன் வீண் வாக்குவாதம் செய்வதை கொஞ்சம் தவிருங்க. அதே மாதிரி வேலைக்கு விண்ணப்பித்து காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பணியின் காரணமாக வெளியூர் செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அப்படி வெளியூர் செல்வதன் மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சிலருக்கு திடீர் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்லாம் சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. நிச்சயமாக விரிவுபடுத்தலாங்க. அதற்கு ஏற்ற காலமாக தான் இந்த 16 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கு சிலருக்கு தொலைதூர பயணம்லாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் நல்ல ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் இருப்பதனால சிரமம் எதுவும் இருக்காது. அதே மாதிரி வீட்டில் வீண் வம்பு வாதங்களை கொஞ்சம் தவிருங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த சலுகைகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். மேல் அதிகாரிகளும் உங்களை பாராட்டுவாங்க. நீண்ட நாட்களாக கண்ட கனவு ஒன்று நல்லபடியாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. தொடங்கிய காரியத்தில் சதமாக முடித்து அதில் நல்ல ஒரு அனுகூலமான பதிலெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எதிரிகள் இந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு எதிரிகள் அதிகம் இருக்க மாட்டாங்க. எதிரிகள் இருந்தால் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவதற்கான யோகம்லாம் இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படும். அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகள் அனைத்துக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். பிள்ளைகள் மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான அல்லது பெருமைப்படுற விதமாக ஒரு நிகழ்ச்சி நடக்க இருக்குது. கணவன் மனைவி இடையேவும் நல்ல ஒரு அன்பு மேலோங்கி இருக்கும். பெண்கள் வகையில் நற்பலன்கள் அனைத்துமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்து ரொம்ப மனநிறைவாக இருக்கும். தந்தையுடன் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அவப்போ வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது. வாழ்க்கை துணை வழியில் உறவினர்கள் வழியிலையும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்களால் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு பிள்ளைகள் மூலியமாகவும் பணம் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். பழைய சொத்தெல்லாம் விற்று புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. அதே மாதிரி தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. முன்கூட்டியே நீங்கள் மருத்துவரோட ஆலோசனை பெறதும் ரொம்ப நல்லது. தாய்வழி உறவுகள் மூலியமாகவும் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கவனமாக இருங்க. இளைய சகோதரர் வகையில் தேவையற்ற சின்ன சின்ன
செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருங்க. அவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. அலுவலகத்தில் பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பணியில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதே மாதிரி மேல் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பார்த்த சலுகைகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி விரும்பிய இடமாற்றமோ ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது, அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம். தொழில் வியாபாரத்தில் அனுகூலமான போக்காக இந்த 16 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக இருக்கும். சுய தொழிலில் ஈடுபட்டுருக்க பெண்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியான காலகட்டமாக தான் இந்த 16 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான காலகட்டமாக தான் இந்த 16 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. குடும்ப உறுப்பினர்களிடையே உங்கள் மீதான அன்பும் அக்கறையும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி அலுவலகத்து செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துவது நல்லது. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, கவனமாக இருங்க. சிலருக்கு பதவி உயர்வு தேடி வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு, அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம். சில பேரில் இடமாற்றம் பொருள்மாற்றம் இதை ஏதாவது ஒன்று ஏற்படும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து June 3rd சந்திராஷ்டமம். அன்றைய தினம் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். அதாவது புதிதாக ஸ்கூலில் அட்மிஷன் போடுற மாதிரியோ அல்லது காலேஜில் அட்மிஷன் போடுற மாதிரியோ அல்லது புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குற மாதிரியோ இருந்துச்சுன்னா இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் புதிதாக எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதாவது June 3rd அதிகாலை 5 மணிலேருந்தே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்த 3 நாட்கள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். அது அவங்க உங்களுடைய நட்சத்திரத்தை பொறுத்து மாறிட்டு இருக்கும். அதனால் அன்றைய தினம் புதிய முயற்சிகள் எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் அப்படின்னு பார்த்தா May 21, 26, 29 June 6, 8, 11 ஆகிய நாட்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. அன்றைய தினம் நீங்கள் புதிதாக தொழில் தொடங்குற மாதிரியோ அல்லது வியாபாரம் செய்கிற மாதிரியோ இருந்ததுன்னா அன்றைய தினம் செய்வது ரொம்பவும் நல்லது. அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தா 2, 4 இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களாக அமைந்திருக்கு. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைவதற்கு வெங்கடேச பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. அப்படி செய்ய முடியாதவர்கள் அருகில் உள்ள முருகப்பெருமாள் கோவிலுக்கு சென்று செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்துட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு நன்மை உண்டாகும். மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். இதை ரெண்டையும் செய்துட்டு வாங்க. ஒன்றே வெங்கடேச பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. அப்படி முடியாத பட்சத்தில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும். நம்பிக்கையோடு இதை செய்துட்டு வாங்க. வாங்க, நம்ம கன்னிராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்கள் அதாவது உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 16 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, எதையும் திட்டவட்டமாக யோசித்து காரியங்களில் குழப்பம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. அடுத்த 16 நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு. சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து June 13, 14 சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் மட்டும் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு விஷ்ணு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 16 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, எந்த காரியத்திலும் தீர ஆலோசனை செய்து பக்குவமாக செயல்பட்டீங்க அப்படின்னா அடுத்த 16 நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு. இந்த 16 நாட்களுக்கு உங்களுடைய பண வரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மனதில் ஏதாவது ஒரு கவலை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சொத்து சம்பந்தமான காரியங்களில் உங்களுக்கு அனுகூலமான பதிலெலாம் கிடைக்கும். நண்பர்கள் மூலமா நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். சந்திராஷ்டமம் வந்து June 14, 15 உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 16 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, கிடைத்த வாய்ப்பை தவற விடாதீங்க. வாய்ப்பை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்த 16 நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு. இந்த 16 நாட்களும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு சாதகமான பலன் அனைத்துமே கிடைக்கும்.
பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. மனதிற்கு ரொம்ப திருப்தியாக இருப்பீங்க. புத்தி சாதுர்த்தியத்தனத்தால் உங்களுடைய காரியங்கள் அனைத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து 15ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம், புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு பெருமாளுக்கு அர்ச்சனை செய்துட்டு வாங்க.